ஹே சோஷியல் ஒர்க்கர்ஸ், அன்பினால் ஒருவருக்கொருவர் உதவுவோம். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா NASW. NASWவா எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல. ஸோ இப்போ இன்னும் கிளாரிட்டியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். NASW, கோட் ஆஃப் எத்திக்ஸ். ஸோ கோட் ஆஃப் எத்திக்ஸ்னாலே நம்மளுக்கு தெரியும், நம்ம சோஷியல் படித்து முடிச்சிருந்தாலும் சரி, இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு கோட் ஆஃப் எத்திக்ஸ் கண்டிப்பாக படிச்சிருப்போம். ஸோ அந்த கோட் ஆஃப் எத்திக்ஸாக எப்படி வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கர்ஸ் எப்படி இருக்கணும், எப்படி வழிமுறைகள்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ நம்ம அந்த கோட் ஆஃப் எத்திக்ஸ்க்கு பார்க்கறதுக்கு முன்னாடி அடுத்த வீடியோ நம்ம அதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி NASW என்ன? ஸோ NASW தான் ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அந்த NASW என்னன்னு இப்போ இந்த வீடியோவில் தெளிவா பார்ப்போம். சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அந்த வெப்சைட்ல தோராயமா 120,000 மெம்பர்ஸ் வந்து இதுல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. யார் பாத்தீங்கன்னா, நம்ம சோஷியல் ஒர்க்கர்ஸ் தான். அப்ப பாத்தீங்கன்னா, இந்த 1955 முன்னாடி வந்து நிறைய அசோசியேஷன் இருந்தது. எதுக்கு பாத்தீங்கன்னா, சோஷியல் ஒர்க் ரீதியா வந்து நிறைய இருந்தது. ஸோ என்னென்ன பாத்தீங்கன்னா, அந்த சைக்காட்ரிக் ரீதியா, கவுன்சிலிங் ரீதியா, அதுக்கப்புறம் நிறைய வந்து இருந்தது. ஸோ என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஏன் வந்து தனித்தனியா இருக்கணும், நம்ம சோஷியல் ஒர்க்னாலே ஒன்னா இருக்கணும் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இந்த ஏழு விதமான அசோசியேஷன் வந்து என்ன பண்றாங்க, ஒன்னா சேர்த்து தான் இந்த NASW வந்து சேர்க்கிறாங்க. என்னென்ன அசோசியேஷன் சைக்காட்ரிக் ரீடியா இருந்தது, குரூப் ஒர்க் ரீடியா இருந்தது, அப்புறம் கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன் சொல்லிட்டே போலாம். ஒரு ஏழு விதமான இந்த, இப்ப நான் வந்து இதுல சைடுல போடுறேன், இந்த ஸ்லைட்ல பாருங்க என்னென்ன ஏழு விதமான ஆர்கனைசேஷன் நீங்க பாத்துங்க. இந்த NASW என்னென்ன பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா, புதுசா நம்ம சோஷியல் ஒர்க் படிச்சுட்டு வரும்போது நமக்கு நிறைய ரீதியா சோஷியல் ஒர்க் ரீதியா வந்து டாபிக்ஸ் இருக்கும், நம்மளுக்கு வந்து என்ன டிஸ்கஸ் இருக்கும், டவுட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள், ஒரு நாட்டில் வந்து ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த பிரச்சனையில வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இந்த NASW இருக்கு. அப்புறம் ரிசர்ச் ரீதியா வந்து டாபிக்ஸ், இன்டர்நேஷனல் இஷ்யூஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் நிறைய சோஷியல் ஒர்க்ஸ் கூட மெம்பர்ஸ் கூட கான்டாக்டும் கிடைக்குங்க. ஸோ இதுதான் வந்து இந்த NASW ஒரு சின்ன பகுதியாக நான் சொல்லியிருக்கேன். மெம்பர்ஷிப் யாரெல்லாம் NASW மெம்பர் ஆகலாம்னு பார்ப்போம். ஸோ மெம்பர் என்ன பார்த்தீங்கன்னா, யார் வேணால் ஆகலாங்க, ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஆகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சோஷியலுக்கு முடித்தவங்களை மட்டும் பார்ப்போம். ஸோ சோஷியலுக்கு முடித்தவங்க அவங்க PhD இருக்கலாம், MSW டிகிரி ஹோல்டர்ஸாக இருக்கலாம். அவங்கள முடித்தவங்களுக்கு வந்து என்ன கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ்ன்னு சொல்லி வச்சுங்க. அந்த ஒரு வருஷத்துக்கு வந்து என்ன ஆகும்னா, ரினியூவல் சார்ஜஸ். ஸோ சேரத்துக்கு என்ன ஒரு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, 16,800 ருபீஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ இவ்வளோ காசு நினைக்கிறீங்களா? ஸோ என்ன, வெல் நீங்கள் ஜாயின் பண்ணால் இவ்வளோ காசு தான் கொடுத்து ஃபஸ்ட்டு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். இந்தியன் ருபீஸில் நான் சொல்லியிருக்கேன். இதுதான் வந்து 16,800 வந்து பார்த்தீங்கன்னா, BSW முடித்தவங்க சரி, MSW முடிச்சிருந்தவங்களும் சரி, அதுக்கப்புறம் PhD ஸ்காலர்ஸ் யார் இருந்தாலும் வந்து சோஷியலுக்கு முடித்தவங்களுக்கு வந்து இதுதான் 16,800 ருபீஸ் தான் காஸ்ட். இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸும் மெம்பர் ஆகலாங்க. ஸோ மெம்பருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து காஸ்ட் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்டோட மெம்பர்ஷிப் காஸ்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, 4,200 ஆகுது. என்னன்னா, இந்த மெம்பர்ஷிப் பெனிஃபிட், இந்த அசோசியேஷன், இந்த சங்கத்தை ஜாயின் பண்ண மூலமா என்னென்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபெலோ சோஷியல் ஒர்க்கர். ஸோ அங்கே இருக்கிற இன்டர்நேஷனல் ரீதியாக நம்ம சோஷியலுக்கு வந்து நிறைய உலகம் எங்கும் ஸ்ப்ரெட் ஆகிருக்குங்களே. ஸோ உலக ரீதியாக வந்து சோஷியல் ஒர்க்கர்ஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு கான்டாக்ட் பில்ட் பண்ணலாம், அவங்க கூட நீங்கள் பேசலாம், என்ன எப்படி போகுது, சோஷியலுக்கு என்னென்ன அப் டு டேட் வந்து என்ன இருக்குது, என்னென்ன புதுசாக ஸ்கீம் வந்திருக்கு, அதுக்கப்புறம் என்னென்ன இன்டர்நேஷனல் இஷ்யூஸ் வந்து நீங்கள் மற்ற உலக ரீதியாக இருக்கிற சோஷியல் ஒர்க்கர்ஸ் கூட நீங்கள் ஒரு கான்டாக்ட் வச்சுக்கலாம், ஒரு ரேப்போ பில்டர் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த மெம்பர்ஷிப் மூலமாக. ஒன்று. ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற புக்ஸு ஜேர்னல்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய சோஷியல் மெம்பர்ஸ் வந்து அவங்களோட புக்ஸ், ஆர்டிகல்ஸ், அதுக்கப்புறம் ஜேர்னல்ஸ், அவங்க ரிசர்ச் எல்லாமே வந்து இதில் அப் டு டேட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்டேட் பண்ணும்போது மற்றவங்களுக்கும் வந்து இது பயனுள்ள படித்து அதுக்காக டவுட்ஸ் கேட்கலாம், அதுக்குள்ள வந்து நம்மளோட ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து வெளியிடலாம். ஸோ இதுதான் வந்து ரெண்டு. ஸோ மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த NASW வந்து என்னென்னா, ஜாப் ஓப்பனிங்ஸும் தராங்க. ஸோ ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து அந்த 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 பர்டிகுலர் ஏரியாவுக்கு சேர்ந்து என்னென்ன ஜாப் ஓப்பனிங்ஸ், என்னென்ன ப்ரோக்ராம் வந்து சோஷியல் வழிக்காக நடக்குது. ஸோ ஒரு சோஷியல் ஒர்க்கர்ஸ்க்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன், என்னென்ன கரண்டாக இன்ஃபர்மேஷன் இருக்குது வந்து இந்த NASW வந்து ப்ரொவைட் பண்ணுது. அது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் வந்து இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு இன்சூரன்ஸ் கூட ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அந்த காலமில் போனீங்கன்னா, NASW ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ இன்சூரன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் சோஷியலை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு ஃபீல்டில் கவுன்சிலிங், இப்போ சப்போஸ் ஒரு கவுன்சிலிங் கொடுக்கும்போது பண்ணும்போது என்னாச்சுன்னா, நீங்கள் தவறான ஒரு என்ன சொல்கிற மிஸ்டேக்கில் வந்து அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பீங்க, இல்லை ஒரு தவறான இது வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகுது, ஒரு பை ரீதியாக வந்து நீங்கள் வாண்டடாக கொடுக்கல, ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு வச்சுக்க, அந்த மிஸ்டேக்னால அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கிளைண்ட் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ அந்த பாதிக்கப்படும் போது என்ன பண்ணுறாங்க, உங்கள் மேலே கேஸ் போடுறாங்க,
அந்த கேஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், வழக்காடணும், அதுக்கப்புறம் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த NSW வந்து இன்சூரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ சோஷியல் ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் காஸ்ட் வந்து ஒரு மினிமம் காஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணும் வந்து NSW சொல்லி. இந்த NSW வருஷம் வருஷம் ஒரு தீம் இருக்குது. இந்த வருஷம் என்ன பார்த்தீங்கன்னா சோஷியல் ஒர்க் வந்து என்னென்ன தீம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஜெனரேஷன் அப்படின்னு வந்து இந்த டீம் இருக்குது. ஸோ இந்த NSW வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்மளுக்குன்னே ஒரு ஒரு மந்த் இருக்குங்க. என்ன மந்த் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பொங்கலுக்கு ஒரு டேட் இருக்கிற மாதிரி சோஷியல் ஒர்க்கருக்கு ஒரு மாதம் இருக்குது. எந்த மாதம் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம், அதுதான் சோஷியல் ஒர்க்கர் மாதம்னே வச்சுங்க. NSW வந்து இந்த மந்த் ஆஃப் மார்ச் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் ஒர்க் மந்த்னே வந்து அவங்க சூட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு வந்து NSW வந்து ரொம்ப ஷார்ட்டாக கிறிஸ்பாக வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி, கொஞ்சம் விளங்கி கொள்கிற மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டக்குன்னு கொடுத்துருக்கேன். அடுத்தது ஒரு போனஸாக உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நம்ம இப்போ நம்ம வந்து நேஷனல் வைடு சாரி வேர்ல்டு வைடு நம்ம பார்த்துருக்கோம், நம்ம வேர்ல்டு வைடு பார்த்துருவோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம், ஸோ தமிழ்நாட்டிலேயும் ஒரு போனஸாக இருக்குங்க. அதில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு அசோசியேஷன் சங்கம் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா PSWA. இந்த அசோசியேஷன் எப்போ தொடங்க பார்த்தீங்கன்னா 1985 வந்து தமிழ்நாட்டில் வந்து தொடங்கப்பட்டது. ஸோ சோஷியல் ஒர்க் தமிழ்நாட்டிலேயும் வந்து ஒரு அசோசியேஷன் இருக்குது. ஸோ இந்தியாவில் நிறைய அசோசியேஷன் இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த PSWA வந்து நம்ம தெரிஞ்சுக்கோ. இப்போ உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் NSW-னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா NSW-ஓட கோட் ஆஃப் எத்திக்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். டேக் கேர் சோஷியல் ஒர்க்கர்ஸ், பை.